ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்துருக்கக்கூடிய நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாகவும் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடியுரிமை இதுக்கான நீங்கள் ப்ரூஃபாகவும் எந்த ஐடென்டிட்டியை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆதார் கார்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கூகுளில் சர்ச் பாரில் நீங்கள் UIDAI அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணினா அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கையே ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் ஆதார் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேப்சாவை என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட் அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஓடிபியை என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா செகண்டே டவுன்லோட் ஆதார் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டரை நீங்கள் இந்த இடத்துல கேப்ஸில் என்டர் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதில் இயரை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும், குடியுரிமை அல்லது பிறந்த தேதிக்கான சான்றல் அல்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சரிபார்ப்புடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆன்லைன் அங்கீகாரம் அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்தல், ஆஃப்லைன் எக்ஸ்எம்எல் இந்த மாதிரி தான் அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு மட்டுமே நீங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாதுன்றதை இந்த ஆதார் கார்டிலே உங்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.